त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरिओम। पूत्तवळे भुवनम् பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் 22வது ஸ்லோகத்தை இன்றைய ஆன்மீக சிந்தனையில் பார்க்க இருக்கிறோம். அவள் ஸ்ரீநகரத்தின் நாயகியானவள். அந்த பாடலை அந்த ஸ்லோகத்தை முதலில் படிப்போம். சுமேரு மத்திய ஸ்விங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீநகரம் ஸ்ரீநகரம் இரண்டு இருக்கின்றன. ஒன்று மேருமலையின் மூன்று சிகரங்களின் மத்தியிலே இருக்கக்கூடியது, அது தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. மற்றொன்று சகல பிரம்மாண்டங்களையும் கடந்து அதற்கப்பால் அமிர்தசாகரத்தின் மத்தியிலே ரத்னத்வீபத்தில் இருப்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த ஸ்ரீநகரம் எப்படிப்பட்டது? மொத்தம் 25 பிரகாரங்களை கொண்டது. அந்த 25 பிரகாரங்களை முதல் பிரகாரம் எப்படி இருக்கிறது என்றால், இரும்பு, எஃகு, செம்பு, வெள்ளியம், பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம், புஷ்பராகம், பத்மராகம், கோமேதகம், வஜ்ரம், வைடூரியம், இந்திரநீலம், முத்து, மரகதம், பவளம், நவரத்தினம், நானாரத்தினம் இவற்றால் அமையப்பெற்றது ஒரு பிரகாரம். அடுத்து மனத்தால் ஒரு பிரகாரம், புத்தியால் ஒரு பிரகாரம், அகங்காரத்தால் ஒரு பிரகாரம், மொத்தம் 4 இப்பொழுது. முதலிய தத்துவங்களாலும் சூரியன், சந்திரன், மன்மதன் இவர்களின் தேஜஸால் அமைந்தது அடுத்த 3 பிரகாரங்கள். ஆக மொத்தம் 7. ரத்தனங்கள் மற்றும் லோகங்களால் அமைந்த ஒரு பிரகாரம், மனம், புத்தி, அகங்காரம், சூரியன், சந்திரன், மன்மதன் இவர்களின் தேஜஸால் அமைந்த பிரகாரம், மொத்தம் 7. 8வது பிரகாரம் கதம்பவனம். இதன் பரதேவதை மந்திரிணியாகிய சியாமலாதேவி அங்கே வசிக்கிறாள். 15வது பிரகாரம் அஷ்டதிக் பாலகர்கள். 16வது சேனாநாயகி தண்டினி அல்லது வாராகி வசிக்கக்கூடிய பிரகாரம். இங்கும் சியாமலாதேவிக்கு ஒரு கிரகம் உண்டு. 17வது யோகினிகள் வசிக்கிறார்கள். 18 மகாவிஷ்ணு, 19 ஈசானன், 20 தாராதேவி, 29 வாருணி. 22வது பிரகாரத்தில் அகங்கார கோட்டை, அதில் குருகுல்லாதேவி விற்றிருக்கிறாள். 23வது சூரிய பிரகாரத்தில் மார்த்தாண்ட பைரவர். 24வது பிரகாரத்தில் மன்மதன் 24வது பிரகாரத்தில் சந்திரன், 25வது பிரகாரத்தில் மன்மதன். இந்த 25வது பிரகாரத்திற்குள்ளே மகா பத்மவனம் இருக்கிறது. அந்த பத்மவனத்தின் மத்தியில் சிந்தாமணி கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்திற்குள்ளே இந்த லலிதா திரிபுர சுந்தரியானவள் லோக நாயகியாக, ஸ்ரீமன் நகர நாயகியாக பஞ்சபிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள். அதாவது அந்த அவள் இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்திலும் அக்னி மூலையில் சிதக்னி குண்டமும், கிழக்கு துவாரத்தில் இருபுறமும் மந்திரிணி தண்டினி தேவிகளின் கிரகங்களும் உள்ளன. 4 துவாரங்களிலும் சதுராம்நாய தேவதைகள் காவல் இருக்கிறார்கள். இதனுள் நவாவரணங்களுடன் கூடின ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் பஞ்சபிரம்மாசனத்தின் மேல் மகாசிம்மாசனத்தில் சர்வானந்தமயம் எனும் பிந்து பீடத்தில் மகா திரிபுர சுந்தரி எழுந்தருளி இருப்பாள் என்று வர்ணனை செய்யப்படுகிறது. அந்த அவருடைய பஞ்ச பிரம்மாசனமும் எப்படிப்பட்டதென்றால், பிரம்மா
விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவன் இந்த ஐந்தும் ஐந்து பிரம்மாசனங்கள் பஞ்ச பிரம்மாசனத்தில் இந்த லோகநாயகி வீற்றிருக்கிறாள் என்று வர்ணனை செய்யப்படுகிறது. அன்னையின் அந்த அரசாங்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி இந்த லோகத்தை அவள் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறாள் என்பதை தியானித்து பார்க்க வேண்டும். அவருடைய சக்தி விளங்கும். இந்த லோக பந்தங்களில் பிறப்பு இறப்பு என்னும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல அந்த மெய்ப்பொருளை தன்னை உணர்தல் என்ற ஞானத்தை பெறுவதற்கு அன்னையின் திருவடிகளை சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த 22வது ஸ்லோகம் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. அடுத்த 23வது ஸ்லோகத்தை அடுத்த பதவியில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.